கடவுள் இருக்கா இல்லையா, நல்ல கடவுள் கெட்ட கடவுள்னு ஒன்று இருக்கா? பொதுவாக எந்த மதமாக இருந்தாலும் கடவுள் இல்லாமல் இருக்காது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆராய்ச்சி பற்றிய பதிவு. வணக்கங்க, நான் துரை. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆராய்ச்சி பற்றிய பதிவு. கடவுள் இருக்கா இல்லையா, நல்ல கடவுள் கெட்ட கடவுள்னு ஒன்று இருக்கா? உலகின் மிகப்பெரிய கடவுள்கள் நாகரிக வளர்ச்சிக்கு பிறகுதான் வந்திருக்குன்னு வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய ஒரு டேட்டா பேஸ் சொல்லுது. இது 10 வருஷமாக சில ஆராய்ச்சியாளர்கள் பல நாடுகளில் இருக்க வரலாற்று புத்தகங்கள் மற்றும் இதர ஆதாரங்களை வச்சு உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்டடி இன்னும் பெருசாக போயிட்டே இருக்குது. அதில் ஒரு பகுதி தான் இந்த பதிவு. பொதுவாக எந்த மதமாக இருந்தாலும் கடவுள் இல்லாமல் இருக்காது. அந்த கடவுள் நல்லவங்களுக்கு நல்லதையும் கெட்டவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கும். சில மதங்கள் கடவுளை நோக்கியும் தனி மனித ஒழுக்கத்தை பற்றியும் ஆழமான கருத்துக்களோடு இருக்கும். சமூக ஆராய்ச்சியாளர்கள் தனி மனித ஒழுக்கம் பற்றி அக்கறைப்படுற கடவுள்கள் உலகளாவியது இல்லை அப்படின்னும், மனித ஒழுக்கத்தை பற்றி சில மத கடவுள்களே அக்கறை கொள்றதாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்று நமக்கு தெரிஞ்ச உலகளாவிய மதங்கள் நிறைய மாறுபாடுகளை கொண்டுள்ளன. ஆனாலும் நம்ம உலகம் தண்டனை தரும் கடவுள்களையே நம்புகின்றன. அதாவது கர்மா மாதிரி நல்லதுக்கு பரிசையும் கெட்டதுக்கு தண்டனையும் கொடுக்கும் கடவுள்களை மட்டும்தான் நம்ம நம்புகிறோம். ஆரம்ப காலத்தில் இந்த நம்பிக்கையின் வளர்ச்சி எப்படி அபார வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கும் விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விவாதங்களுக்கு உதவியாக இருக்க மாதிரி ஒரு புதிய டேட்டா பேஸை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு சேஷாத் அப்படின்னு ஒரு எகிப்திய கடவுள் பெயரை வச்சுருக்காங்க. சேஷாத் ஒரு பெண் கடவுள், இந்து மத கடவுள் சரஸ்வதி மாதிரி அறிவு மற்றும் எழுத்துக்கு புகழ் பெற்றவங்க. ஒரு பிரபலமான கோட்பாடு, பெரிய சமூகங்களின் வளர்ச்சிக்கு தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க கடவுள்கள் கண்டிப்பாக தேவைப்படும்னு வாதிடுகிறது. சிறிய சமூகங்கள் ஒரு மீன் தொட்டி மாதிரி, அங்கே சமூக விரோத செயல்களை பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. சமூக விரோதிகளை சுலபமாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகளை அவங்க கொடுத்துருவாங்க. இனிமேல் எந்த தவறும் பண்ண வழி இல்லாமல் அவங்கள ஒதுக்கி கூட வச்சுருவாங்க. ஆனால் பெரிய சமூகங்களில் அதிக மக்கள் தொகை இருக்கும், சமூக விரோத செயல்கள் ஈடுபடுறவங்க எளிதாக மறைஞ்சு வாழ முடியும், அந்த தவறுகளை அவங்க தொடர்ந்து செய்யவும் முடியும். இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களை தடுக்கணும்னா நமக்கு மேலே இருந்து நம்மளை ஒரு சக்தி எல்லாரையும் எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்குது, அதுதான் கடவுள். அந்த கடவுளால் நம்ம செய்கிற நல்ல வேலைகளுக்கு பரிசுகளும் தவறுகளுக்கு தண்டனைகளும் கண்டிப்பாக இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை எல்லாருக்கும் உருவாக்கிட்டா திருடன் கூட திருட யோசிப்பான். நேர்மையாக எல்லாரும் கடவுளுக்கு பயந்து ஒழுக்கமாக நடந்துப்பாங்க. நான் ஒரு அறநெறி தெய்வத்தை நம்புகிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட நேர்மை இருக்கும்னு நம்புவீங்க. எந்த மதமும் இல்லாத ஒருத்தனை விட என்ன நம்புவீங்க? ஏன்னா நான் அந்த கடவுளுக்கு பயந்து நேர்மையாக நடப்பேன்னு உங்களுக்கு தெரியும். மத கடவுள் நம்பிக்கைக்கு அடையாளமாக ஏதாவது கழுத்தில் அணிந்து இருந்தால் கூட, லட்சியத்தோடு இருந்த பிரபலங்கள் அசுர வளர்ச்சிக்கு காரணமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சமூக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. மதங்களும் தனி மனித ஒழுக்கத்திற்கு இருக்க தொடர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு செஞ்ச நிறைய முயற்சிகள் தெளிவான முடிவை தரலை. பசிபிக் கடலில் வாழ்ந்தவங்க அமானுஷ்ய தண்டனைகள் இருப்பதாக அந்த சமூக வளர்வதற்கு முன்னாலேயே அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. யூரேஷியா பகுதிகளில் சமூக சிக்கல்கள் முதல்ல தோன்றி அதற்கு பிறகே அறநெறி கடவுள்கள் வந்ததாகவும் கணிச்சிட்டு இருந்தாங்க. சேஷாத் இந்த கணிப்புகள் எல்லாம் மாற்றி அமைக்கும் ஒரு ஆவணமாக வந்ததுன்னு கூட சொல்லலாம். இது 10 வருஷமாக பல கோடிகள் முதலீடு செஞ்சு 100க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் 10,000 வருடங்களாக இருந்து வர்ற வரலாற்று மாதிரிகளை ஆராய்ச்சி செஞ்சு மதம், போர், விவசாயம், மனித கலாச்சாரம் மற்றும் சமூகத்தின் பிற அம்சங்கள் தொடர்பான 100க்கணக்கான மாதிரிகளை பகுப்பாய்வு செஞ்சு இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. உலகத்தோட 30 பகுதிகளில் 414 சமூகங்கள், 51 வகையான சமூக சிக்கல்கள் மற்றும் 4 அமானுஷ்ய நடவடிக்கைகளை பயன்படுத்தி இந்த ஆராய்ச்சி நடந்தது. முக்கியமாக கடவுள் உருவாக்கப்பட்டது எப்போ, எதுக்காக அப்படின்னு. ஒரு உலக வரைபடத்தில் எங்கே எல்லாம் உலகத்தோட முக்கியமான கடவுள்கள் உருவாகியிருக்கு, அது எவ்வளவு சிக்கலான சமூகத்திலிருந்து வந்திருக்குன்னு வட்டம் போட்டு காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வட்டத்தோட அளவை பொறுத்து அந்த சமூகம் சிக்கலானதாகவும் அதிக மக்கள் தொகை உள்ளதாகவும் காட்டியிருக்கும்.
இந்த வட்டத்துக்கு நடுவில் நம்பர் போட்டு வச்சாங்க. அந்த நம்பர் எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இது நடந்திருக்கும்னு எழுதியிருக்காங்க. உதாரணமாக 2300 வருடங்களுக்கு முன்னால் அசோக பேரரசு புத்த மதத்தை தழுவினார். அதுக்கு முன்னாலேயே அவர் தன்னோட சிக்கலான மிகப்பெரிய மௌரிய பேரரசை உருவாக்கியிருந்தார். ஒரு சமூகம் சின்னதுலேருந்து பெருசாகி சிக்கலாக மாறும்போது தான் அமானுஷ தண்டனைகளில் நம்பிக்கை உருவாகுது. அதுவும் 1,000,000+ மேலே மக்கள் தொகை வரும்போது தான்னு இந்த புள்ளி விவர பகுப்பாய்வு சொல்லுது. வேறு சில காரணங்களையும் இந்த புள்ளி விவரம் ஆராய்கிறது. அதாவது தின வார பூஜைகள், இன்றைக்கும் எல்லா மதங்களும் தங்களோட தினசரி வழக்கத்தில் எப்படி சேர்ந்துருக்கும்னு கூட இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் மனிதர்களால் தனி மனித ஒழுக்கத்திற்காகவும் இன்னும் பல நல்ல காரணங்களுக்காகவும் கடவுள் உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லுதுன்னே கூட சொல்லலாம். அதே சமூக ஆய்வாளர்கள் இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை குறைஞ்சி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. உலக வரலாற்றில் கடவுள் தனி மனித ஒழுக்கம் பலவீனமான இன ரீதியான மாறுபட்ட சமூகங்களை ஒன்றிணைக்க உருவாகி இருந்துச்சுன்னா அத்தகைய கடவுள் நம்பிக்கை குறைஞ்சி வருவது எந்த மாதிரியான ஒரு எதிர்காலத்தை நமக்கு தரும்? கடவுள்களின் மீது நம்பிக்கை குறைந்து விட்டால் பலதரப்பட்ட இன மக்களுக்கு ஒற்றுமை என்ன ஆகும்? வேறு நாடுகளுக்கு இடம்பெயரும் மக்களுக்கோ இல்லை போர் அல்லது இனவெறி தாக்குதல் நடைபெற்றால் கடவுள் தக்க தண்டனை ஒரு நாள் தருவாருன்ற நம்பிக்கையில் அமைதியாக இருக்கிற மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும்? இந்தியா போன்ற மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் பலதரப்பட்ட மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும்? கடவுள் நம்பிக்கையால் உருவாகி இருக்க ஒற்றுமையை வேறு வழிகளால் உருவாக்க முடியுமா? இதையெல்லாம் இந்த புள்ளி விவரம் தருமா? இல்லைன்னாலும் இதை வச்சு எதிர்காலத்தை கணிக்கலாம்னு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. உங்கள் நம்பிக்கை எப்படி? கடவுளை நம்பலாமா இல்லை வேணாமா? கடவுள் பெயரை சொல்லி ஏமாத்துறவங்களும் இருக்க இந்த காலத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த ஆராய்ச்சிகளை பற்றி படிக்கணுமா? இது பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பணுமா? sirupani@gmail.com அப்படிங்கிற இமெயிலுக்கு உங்களோட மெயில் அனுப்புங்க. இன்னொரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.